வணக்கம் நேர்களே நான் உங்கள் அமுத பாரதி வைதேகி காத்திருந்தாள் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களும் ஞானி இளையாஜா அவர்களோட இயக்கத்தில் பயங்கர ஹிட்டுன்னு அப்போ பரபரப்பாக இருந்துச்சு ஆனால் அந்த திரைப்படத்துக்கு வைதேகி காத்திருந்தாள் அப்படின்னு டைட்டில் வர்றதுக்கு இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் காரணமாக இருந்துச்சு அந்த பாட்டு என்னென்னா வசந்தத்தில் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் அந்த பாட்டோட தாக்கம்தான் இந்த படத்துக்கு டைட்டில் வந்தாங்க அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பாடலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சுருக்கமாக அந்த படத்தோடய கதை என்னென்னா மூன்று கைதிகள் ஜெயிலேருந்து தப்பித்து வெளியே ஓடுறாங்க அவங்கள போலீஸ் தரத்துது அவங்க அடைக்கலமாக ஒரு வீட்டில் புகுந்து தப்பிச்சிடுறாங்க அப்புறம் அந்த குடும்பத்தாருக்கும் இவங்களுக்கும் ஒரு அஃபெக்ஷன் ஆகி அந்த குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் மாதிரி ஆகி அவங்க காட்டுற பாசத்தில் இவங்க உருகி இவங்க செய்கிற செயல்களில் அவங்க சந்தோஷப்பட்டு அப்படியே ஐக்கியம் அந்த வீட்டில் திருமண வயசில் ஒரு பெண் இருக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல காதலன் இருப்பான் அதை விட்டுட்டு வேறு ஒரு பணக்காரன் அவங்க குடும்பத்தில் பூந்து கல்யாணம் பண்ணும்போது அதை அந்த பெண்ணுக்கு பிடிச்ச க கணவனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த மூன்று பேர் கைதிகளாக இருந்தவங்க வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திலகம் முத்துராமன் அவர்கள் நாகேஷ் அவர்கள் மூணு பேரும் மூன்று தெய்வங்கள் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு நல்ல பல விஷயங்கள்லாம் செய்வாங்க பெரிய ஆபத்துகள்லேருந்து காவந்து பண்ணி அவங்க குடும்பத்தை காவந்து பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் அவங்க நேரம் வந்துடும் அவங்கள கண்டுபிடிச்சி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி கதை யார் இயக்குனர்னா தாதா மிராசி அப்படின்னு ஒரு அற்புதமான இயக்குனர் அவர் பெரிய அட்வொகேட் அவர் தான் புதிய பறவை அப்படிங்கிற அற்புதமான படத்துக்கும் இயக்குனர் இன்னும் சில படங்கள்லாம் பண்ணியிருக்கார் இப்போ பாட்டுக்கு ஒத்துருவோம் வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் அந்த பாட்டை பற்றி தான் பேசப்படுறோம் அந்த பெண்ணுக்கு வந்து பெண் பார்க்க வரும்போது அந்த பெண் பாடுற மாதிரி பாடல் அது அது மாதிரி நிறைய பாடல் எம்எஸ்வி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பாடல் நல்ல மனதை உருக்குற மாதிரி பாடல் வழக்கமாக பண்ணுற மாதிரி கவிதை இசை காட்சி அப்படி போயிடலாம் பாடல் கவியரசு கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருப்பார் என்னென்னா அந்த பெண் பாடும்போது தன்னை சீதையாகவும் தன் காதலன் சிவகுமார் அவர்களை ராமனாகவும் நினைத்துக்கொண்டு மூன்று தெய்வங்கள் வந்து அவங்க திருமணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் கணவன் அப்படி போகிற மாதிரி இருக்கும் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ இது பல்லவி மையிட்ட கண்ணோடு மான் விளையாட மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாலோ தேவி தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாளோ தேவி திருமால் பிரம்மா சிவனும் மூவர் காவலில் நின்றிருந்தாளோ தேவி இதுதான் ஃபஸ்ட்டு சரண சரணத்தில் பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவரும் கொண்டு தந்தாரோ அங்கே பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கையை வாழ்த்த வந்தாரோ அங்கே சீருடன் வந்து சீதனம் தந்து சீதையை வாழ வாழ வைத்தாரோ தேவி அப்படின்னு முடியும் அந்த பாடல் வந்து அந்த திருமண காட்சிகளை பற்றியதாக தான் இருக்கும் இதை பொறுத்தவரை முதல்ல ஒரு ஹார்ப் வரும் அந்த ஹார்ப் வந்து முடிஞ்சோடனே சுசிலாமாக தான் எடுப்பாங்க வசந்தத்தில் ஓ நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி டங் மறுபடியும் ஆரம்பிக்கும் வசந்தத்தில் ஓ நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளு இப்படி பல்லவி இருக்கும் அடுத்து பிஜிஎம்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவார் அது ஃப்ளூட் அப்படியே வந்து அதுக்கப்புறம் நாதஸ்வரம் வந்து நடுவில் வயலின் குரூப் பயின்னு வரும் வய குரூப் இதில் அந்த ஃப்ளூட் போவோம் டர அப்படி நாதஸ்வரம் கம்பீரமாக வயலின் அப்படி போவோம் புடிஞ்சொடனே சரணத்தை எடுக்கிற இடம் இருக்கும் பாருங்கள் அப்படியே கீழேந்து மென்மையாக மையிட்ட கண்ணோடு மான் விளையாடு மையிட்ட கண்ணோடு மான் விளையாடு முதல்ல சங்கதி பார்த்தீங்கன்னா மான் விளையாடு அப்படி வந்து ரெண்டாவது மான் விளையாடு மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாலோ தேவி தேவர்கள் யாவரும் திருமண மேடை தேவர்கள் யாவரும் திருமண மேடை அமைப்பதை பார்த்திருந்தாளோ தேவி அதுக்கப்புறம் ஆசுரம் டேரே அந்த அந்த கம்பீரம் திருமால் பிரம்மா சிவனெனும் மூவர் காவலில் தேவி காவலில் நின்றிருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ ரோ ரோ கன்வின்ஸ் பண்ணோம் ஒரு ஃபுட்டு இந்த இந்த பகுதியை அவ்ளே அந்த எத்தனை விதமான சங்கதிகள் அந்த தேவின்னு முடிக்கிறாங்கல்ல அதில் வந்து திருமால் பிரம்மா என்னும் மூவர் காவலில் இன்றி இருந்தாலோ அது சொல்லிட்டு அந்த தேவின்னு ரெண்டே எழுத்து தேவி வைதேகி காத்திருந்தா இதை எப்படி அவர் கற்பனை பண்ணி சொல்லி கொடுத்தாரு அதை எப்படி அவங்க வாங்கினாங்க எப்படி பாடினாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும் மறுபடி ரெண்டாவது சரணத்துக்கு முன்னாடி ஒரு பீஜம் வரும் அதில் வந்து கொஞ்சம் சித்தார்லாம் வந்துட்டுருக்கும் இந்த ரெண்டாவது சரணத்தில் வந்து சிவகுமார் அவர்கள் வந்து அவர் தான் ராமனாக இருப்பார் இதில் வந்து திருமாலாக இருக்கிறது சிவாஜி கணேசன் அவர்கள் சிவபெருமானாக இருக்கிறது முத்துராமன் அவர்கள் நாகேஷாக இருப்பார் இந்த பீஜித்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து பார்த்த வார்த்தை பார்த்தா பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவரும் கொண்டு தந்தாரோ அங்கே பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கையை வாழ்த்து வந்தாரோ அங்கே அப்போதான் மறுபடியும் நான் சொல்லுவோம் சீருடன் வந்து சீதனம் தந்து சீதையை வாழ வைத்தாரோ மறுபடியும் அதே அழகு தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ மறுபடியும் பழைய படி ச பள்ளி வரும் வசந்தத்தில் ஓ நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாலு அப்படி முடியும் இந்த இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கம்போசிஷன் பண்ணி கொடுத்த பிறகு அதை கேட்டவுனே பாடகைக்கும் ஒரு உத்வேகம் வந்துடும் இதை இப்படியே பாடணும் அப்படின்னு அந்த டியூனை கேட்டு அவங்க பாடுறதை கேட்டு அந்த பீஜியம் சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் லைச்சு போய் அவன் அவனும் அவன் பகுதியை முடித்த பிறகு அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு திருப்தி இப்போ காட்சிக்கு வரும் காட்சியில் வந்து சந்திரகலா நடிச்சிருப்பாங்க சந்திரகலா சிவகுமாரி விரும்புகிறாங்க அவங்க மன அளவில் ஸ்ரீராமனுங்கிறது சிவகுமார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அவங்க காதலை வாழ வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்க பின்னால் நிற்பாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடுவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து ஒரு சகப்பு சட்டம் போட்டு பழித்து நிற்பார் இந்த பக்கம் அவருடைய லெஃப்ட் சைடு வந்து நாகேஷ் நிற்பார் அவர் பிரம்மா மாதிரி கற்பனை பண்ணுவாங்க முதல்ல நாகேஷ் நிற்பார் இந்த பக்கம் முத்துராமன் நிற்பார் இவங்க மூணு பேரும் இருக்கும்போது இந்த பொண்ணு பாடுறத இந்த மூணு பேரும் இல்லாமல் மூணு பெரியவங்க வேறு உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அதில் ஒன்று வந்து எஸ்டி சுப்பையா ஒன்று வந்து விஎஸ் ராகவன் இன்னொன்று வி கே ராமசாமி இந்த மூணு பேரோட ரியாக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும் இந்த சுப்பையா வந்து ஆக்ஷன் இல்லாமல் ஆனால் மனசில் சந்தோஷத்தோடு அப்படியே உட்காந்து மௌனமாக கேட்டுகிட்ருப்பார் விஎஸ் ராகவன் வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருப்பார் இந்த வி கே ராமசாபி இருக்கார் பாருங்க அவர் ரொம்ப ரசித்து தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு அவர் இன்வால்வ் ஆகியிருப்பார் இந்த மூணு ரியாக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம்தான் வந்து அந்த கனவு காட்சியில் போகும்போது சிவபெருமானா முத்துராமன் இருக்கார் அவர் ரொம்ப கம்பீரமாக இருப்பார் திருமாலா சிவாஜி கணேசன் வரும்போது அவர் தனக்கே உரிய சில ஆக்ஷனை காட்டுவார் இவங்கெல்லாம் இப்படி வாழ்த்துவாங்க சிவாஜி கணேசன் கையை அப்படி தூக்கி அப்படி வாழ்த்துவார் அவர் தான் வந்து மாலையை வந்து முதல்ல பிரம்மாக்கிட்டேந்து சிவன்ட்ட கொடுத்து சிவன்ட்டேருந்து டேந்து கொடுத்து கொண்டு போய் ஸ்ரீராமன் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கனவு காட்சி வந்து அந்த படத்தோடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அந்த மூன்று தெய்வங்கள்னு மூணு பேருக்கும் வெவ்வேறு விதமான வேடம் போட்டதும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு அந்த பாட்டை நீங்கள் கேளுங்கள் காட்சிகளை மிகவும் கோர்வையாக இயக்கிய தாதா பெராசி அவர்கள் இயக்கத்தில் இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது அதனால தான் இந்த படத்தோடைய டைட்டில் எடுத்து வைத்தியை காத்திருந்தாலும்னு ஆர் சுந்தரராஜன் வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான பாடல் அது ஆக இந்த பாடலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன் மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி நன்றி வணக்கம்